வணக்கம், என் பேர் ரகோதமன். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் விஓவாக இருக்கேன். இந்த விஓஓ அப்படிங்கிற முகவரியை எனக்கு கொடுத்தது முகவரி ஃபவுண்டேஷன். நான் ஆக்சுவலாக பேசிக்காக டிகிரியில் வந்து நான் ஒரு கோல்டு மெடலு, அதை முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்தில் ஒரு டெய்லி வேஜஸாக வந்து தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த முகவரி ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, முகவரி ஃபவுண்டேஷனுடைய இரண்டு தூண்கள்னு சொல்லலாம், வெற்றிவேல் பூபதி ராஜா, இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து. அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வந்து அண்ணன் முகவரி ஃபவுண்டேஷனும் நடத்துகிறாப்புல ரமேஷ் அண்ணன் நம்ம தலைவாசல்காரன் தான், அவள் அவங்கள போய் பார்க்கலாம், உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு எப்படியாவது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை, அதனால் அண்ணனை போய் பார்த்தேன். பார்த்தவொடனே அண்ணன் வந்து என்னை வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண சொல்லி வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபத்தில் வச்சு படிக்க வச்சாப்புல. அங்கே படிக்க வச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நீண்ட காலம் நாங்கள் வந்து சர்வே பண்ண முடியல. காரணம் என்னென்னா, என்னோடய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து மிக அடித்தட்டுலேருந்து வந்தவன். நான் அன்றாடம் வந்து வேலைக்கு போனால் தான் வீட்டில் சாப்பாடு அப்படி ஒரு நிலமை. அன்றைக்கி அப்படி இருக்கிறப்ப வந்து உடனடியாக நான் வீட்டுக்கு வந்து என்னால் ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அதனால் யூபிஎஸ்சி ஒரு லாங் ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சது. அதனால் டிஎன்பிஎஸ்சி செலக்ட் பண்ணி அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு படித்தேன். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி விஓவாக செலக்ட் ஆகி இன்னையோட கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆகுது நான் வேலைக்கு வந்து. இது எல்லாமே எனக்கு முகவரி கொடுத்த ஒரு வரம். விஓ ஆனது அண்ணனுக்கு நான் முதல் முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னது அண்ணனுக்கு. அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. அப்போ அண்ணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் உனக்கு பண்ணிட்டேன், நீ திருப்பி இந்த சமூகத்துக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாப்புல. அந்த ஒரு வார்த்தை எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. உறுத்துறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி பல வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினச்சேன். ஒவ்வொரு வாய்ப்பும் எனக்கு அண்ணன் சொன்ன ஒவ்வொரு அந்த வார்த்தையிலேருந்து தான் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து என்கிட்ட இந்த விஓஓ சர்வீஸுங்கிறது பேசிக்காக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களில் வந்து நம்ம சேவை செய்கிறது தான். ஒவ்வொருத்தரும் என்னை வந்து அணுகிறப்ப வந்து அண்ணன் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் அடித்தளமாக வச்சுக்கிட்டு தான் நான் இயங்குவேன். அண்ணன், நான் உனக்கு செஞ்சுட்டேன், நீ எனக்கு செஞ்சு என்ன செஞ்ச, அதை அண்ணனுக்கு செய்கிறதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி வந்து நான் பொதுமக்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஓஓ சர்வீஸையே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம பப்ளிக் ரிலேட்டடாக இருக்கும், ஏன் இதை வந்து நம்ம சர்வீஸாக எடுத்து நல்ல பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதனால் என்கிட்ட வரக்கூடிய அவங்கள வந்து மனுதாரர்னு சொல்லுவோம் மக்கள் அனைவரையும். ஏன்னு கேட்டால், ஒரு வேலைக்காக எங்கிட்ட வராங்க, ஒரு மனுவின் மூலமாக மட்டும்தான் அவங்க எங்களை அணுக முடியும். அப்படி வர ஒவ்வொருத்தரையுமே நாங்கள் வந்து நான் முதல் கண் பார்வையோடு பார்க்குறது, அண்ணன் எனக்கு செஞ்ச உதவி நான் திருப்பி எப்படி அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற பார்வையில் பார்த்து அதை நான் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லணுன்னா, ஒரு அம்மா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப க்ரூசியல் பீரியடு, வித்தின் இந்த பீரியடுக்குள்ளே அவங்க வந்து அந்த ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று வந்து பண்ணால் அவங்களுக்கு நல்ல ப்ரியாரிட்டி கிடைக்கும். அந்த ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட்டை அவங்க எப்படி வாங்குறதுன்னு தெரியல. எனக்கு நண்பர் மூலமா சொன்னாங்க, நான் அவங்கள பார்த்தேன், பார்த்துட்டு அவங்க இடத்துலேயே போய் விசாரித்தேன், விசாரிச்சுட்டு ஜென்யூனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படியெல்லாம் போனால் அந்த சர்டிஃபிகேட்டை ஈஸியாக வாங்க முடியும்னு சொல்லிட்டு அப் டு ஆர்டிஓ வரைக்கும், ஆர்டிஓ தான் ரிசீவிங் அத்தாரிட்டி, அவங்க வரைக்கும் வந்து நான் கைட் பண்ணி அவங்கள உடனே வாங்க வச்சு அதன் மூலியமாகவே அந்த ஒரே எக்ஸாம்லேயே அவங்க பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணி இன்றைக்கி அவங்க வந்து ஒரு நல்ல அரசாங்க வேலையில் இருக்காங்க. அவங்க திருப்பி வந்து இந்த வேலையை வாங்கினதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி அவங்களை பார்க்கணும் சார் சொல்லி சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு வேலை கிடச்சிது. உடனே அவங்க கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதை பார்த்து ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரிங்க சார், நீங்கள் செஞ்ச உதவினால நான் இன்றைக்கி வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஆனால் மனசில் நினச்சிட்டு வந்து, இது நான் உங்களுக்கு செஞ்ச உதவி கிடையாது, எனக்கு முகவரி ஃபவுண்டேஷனில் ரமேசன்னு ஒருத்தர் செஞ்ச உதவி நான் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்ய ஒரு பாலமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். நான் இந்த இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, ரமேசனை தனியாக போராடிட்டுருக்காப்புல, அவருக்கு வந்து இருந்தால் அவர் கண்டிப்பாக செய்வாப்புல, இன்னும் நிறைய அவருக்கு கரங்கள் வேணும். அந்த கரங்கள் வந்து இந்த இன்டர்வியூனால் ஏற்படுமா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. அப்படி சாத்தியமாக இருக்கும் பட்சத்தில் நான் அது வந்து ராமருக்கு இருந்த அணிலாக நான் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் நிறைய கரங்கள் அண்ணனுக்கு சேரணும், நிறைய ஸ்பான்சர்ஸ் அண்ணனுக்கு கிடைக்கணும், என்ன மாதிரி பல லட்சக்கணக்கான பேரை வந்து இந்த தமிழ்நாட்டில் அண்ணன் உருவாக்கணும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் செயல்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸர்கள் கிடைப்பாங்க. அப்படி கிடைக்கிறப்ப இந்தியாவே ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லுங்கிறது என்னோடய நம்பிக்கை. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அண்ணங்கிட்ட படிக்கிற பசங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நாங்கள் எந்தளவுக்கு அண்ணனுக்கு உண்மையாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய ஒரு ஆஸ் எ சீனியர் மாணவனாக நான் சொல்கிறேன், அண்ணனுக்கு உண்மையாக இருங்க. உண்மைன்னா எப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை அண்ணன்கிட்ட ஒன்லி 50% மட்டும் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் செய்யலை அதை 100% செஞ்சு காட்டுங்க. அப்போ தான் வந்து அண்ணனுக்கு அதை நீங்கள் செய்கிற கைமாறாக நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.